வணக்கம். என் பேர் வந்து வித்யா. தர்மபுரி டிஸ்ட்ரிக்டில் நம்பிப்பட்டின்னு ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கிற நிலம். இது நிலத்தினுடைய பரப்பளவு வந்து 9 ஏக்கர்ஸ். இதுக்கு வந்து நாங்கள் விவசாயம் பண்ணணுன்ற நோக்கத்தோடு வாங்கலை. ஏன்னா எங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு இடத்துல இருக்கோம், இந்த இடம் நிலம் ஒரு இடத்துல இருக்குது, நாங்கள் இதே இடத்துல இருந்தால் இந்த விவசாயமெல்லாம் பண்ணியிருக்க முடியும். பட் இது பண்ண முடியாததுனால நம்ம இது என்ன பண்ணலான்னு யோசித்தோம். அந்த டைமில் வந்து எங்களுக்கு தெரிஞ்சது வந்து மாமரம் மட்டும்தான். ஏன்னா இந்த ஏரியாவில் ஃபுல்லாக நிறைய மாமரம் வச்சுருக்காங்க. ஸோ மாமரம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்ப என்ன மாதிரி வெரைட்டி வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கிற டைமில் வந்து நாங்கள் இதை வந்து அல்ஃபோன்ஸாக ட்ரை பண்ணி ஒரே வெரைட்டியாக இருக்கட்டும், அது வந்து நமக்கு சேல்க்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நாங்கள் நினச்சி வச்சோம். அது வச்சதுக்கப்புறமா அது வந்து ரொம்ப மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. லோக்கல் ஆளுங்களை வச்சு நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு லோக்கல் ஆளுங்களை வச்சு தான் நாங்கள் பண்ணோம். ஸோ இதுக்கு வந்து இந்த மாமரத்துக்கு நிறைய அதிகமாக தண்ணி தேவைப்பட்டது. ஸோ தண்ணி அதிகமாக தேவைப்பட தான் ஆளுங்களுடைய தேவைகளும் அதிகமாக இருந்தது. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம என்ன பண்ணலான்றது ரொம்ப கன்ஃபியூஸாக இருந்தது. அந்த டைம் ட்ரிப்பு போட்டோம். ட்ரிப்பு போட்டுமே வந்து எங்களால் அதுக்குமே ஆள் தேவைப்பட்டாங்க. ஸோ இங்கே இருக்கிற ஆளுங்க வந்து நாங்கள் சொல்கிற மாதிரி இந்த மரத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களால வந்து மெயின்டைன் பண்ணியெல்லாம் பண்ண முடியல. ஸோ எங்களால் வெளியில் இருந்துக்கிட்டு எங்களால் மேனேஜ் பண்ண முடியல, இவ்வளோ மரம் வச்சாச்சு இதுக்கு என்ன ஒரு வழின்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தோம். அந்த டைமில் வந்து எங்களுக்கு தெரிஞ்சவங்க, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கிறவங்க சிலர்லாம் அந்த மொபிடெக்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோமேட்டிக் இது போடுறதுக்கு வந்து எங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஸோ நாங்களும் அவங்கக்கிட்ட நிறைய டைம் கேட்டோம். சரி, அவங்களும் வந்து இந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்றது வந்து அவங்க சொல்லி தான் எங்களுக்கு தெரியும். சரி போட்டு பார்ப்போம் அப்படி இருந்தாலுமே மைண்டுக்குள்ளே ஒரு பயம் இருந்தது. இதை நம்ம அப்போ போடுறோம், நம்ம வெளியிடங்களில் இருக்கிறோம், அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து இது எப்படி மெயின்டைன் பண்ண போகிறோம், இப்படி இதை செய்ய போகிறோன்ற ஒரு பயம் இருந்தது. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னாக்கா, நீங்கள் இதுக்கு பயப்படவே தேவையில்லை, நீங்கள் எல்லாமே உங்கள் மொபைலிருந்தே நீங்கள் எல்லாம் பார்த்துக்கலாம். உங்களுடைய உங்களுக்கு எவ்வளோ நேரம் பண்ணணும், உங்களுக்கு எவ்வளோ டைம் வரைக்கும் உங்களுக்கு வந்து உங்கள் நிலத்தில் தண்ணி பாய்க்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து நீங்களே வந்து செலக்ட் பண்ணலாம். இது வந்து வேறு யாரும் வெளியிலேருந்து வந்து செலக்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை அப்படின்னாங்க. அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, யோசிக்காமல் சரி ஓகே நம்ம இந்த மொபிடெக் போகலாம் அப்படின்னு விசாரிக்கிறப்ப எங்களுக்கு இது ரொம்ப நல்ல ஒரு இதாக இருந்ததுனால நாங்கள் இதை போட ஆரம்பித்தோம். போட்டு இப்போ கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் ஆகிடுச்சு. 2 இயர்ஸாகவும் எங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்குது, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இப்போ இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு டவுட் என்னென்னாக்கா, இவங்க வந்து ரொம்ப எக்ஸ்பென்ஸ் பண்ணி ரொம்ப அதிகமாக செலவு பண்ணி தான் இதை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் எல்லாருக்கிட்டேயுமே இருக்குது. ஆனால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்வேன்னாக்கா, ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் இது. பட் நமக்கு லைஃப் லாங் வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்டை கொடுக்குது. நம்ம ஒரு ஆள் வச்சு ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஆளுக்கு 600 ருபீஸ் நமக்கு வந்து நமக்கு கூலியே ஆகுது. ஸோ நம்ம வருஷம் ஃபுல்லாக கணக்கு போட்டால் அது எங்கேயோ போய் நிற்கும். ஒன்ஸ் ஒரு டைம் ஒரு அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி போட்டுட்டோம் அப்படின்னாக்கா, நம்ம வந்து இது எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் இருந்துட்டு நம்ம பண்ணலாம். முன்னெல்லாம் தண்ணி பாய்ச்சிறப்போ வந்து ஒரு பக்கத்தில் பாய்ச்சுவோம், அதுக்கப்புறம் இன்னொரு டைம் பாய்ச்சிறப்போ கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ சரியான விதத்தில் சரியான டைமில் சரியான இதில் பாய்ச்சிறதுன்றது வந்து முடியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் ஒரு டைம் ஒரு இதில் ஈல்டு இருக்கும், ஒரு இதில் ஈல்டு இருக்காது. ஸோ ஒரு இந்த நிலம் பார்த்தீங்கன்னாக்க மேடுலேருந்து பள்ளத்துக்கு வர மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மேட்டு பக்கத்தில் இருக்கிற செடிங்களுக்கெல்லாம் தண்ணி சரியாக போகாமல் இருந்தது. ஸோ ஈல்டு எடுக்க முடியாமல் இருந்தது. ஸோ இந்த மரத்துக்கு குத்தகை கெடுக்க வரவங்களாக இருக்கட்டும் இதாக இருக்கட்டும் கொஞ்சம் யோசித்தாங்க. மரத்தில் வந்து சரியான அளவுக்கு ஈல்டு இல்லை, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இயற்கையாகவே இயற்கை விவசாயத்துக்கு நாங்கள் போயிட்டோம். இருந்தாலுமே கூட அதுக்கு உண்டான கரெக்டான இது பண்ணுறதுக்கு வந்து எங்களுக்கு வந்து தண்ணி ரொம்ப முக்கியமாக தேவைப்பட்டது. அதுக்கு இந்த சிஸ்டத்து மூலிமா எல்லா இடத்துக்குமே ஈவனாக பாய்ச்சிற அளவுக்கு எங்களுக்கு வந்து இப்போது நல்லாவே இருக்குது. எங்களுக்கு கரெக்டான இடத்துல கரெக்டான இவ்வளோ தண்ணி தான் வேணும் அப்படிங்கிற அளவுக்கு கரெக்ட் டைமில் பார்க்குற அளவுக்கு எங்களுக்கு இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. தண்ணி வந்து நாங்கள் முன்னே கொடுத்த அளவை விட இப்போ வந்து கம்மியாக தான் கொடுத்துட்ருக்கோம். ஒரு மரத்துக்கு வந்து ஒரு 4 லிட்டர் தண்ணி 5 லிட்டர் தண்ணி கொடுக்குறோம் அப்படின்னாவே அதுவே போதுமானதாக இருக்குது. ஸோ இது போட்டதுக்கப்புறமா இதை வச்சு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னாக்கா, இன் ஃபியூச்சரில் வரவங்க எல்லாருமே வந்து விவசாயங்க விவசாய ஃபீல்டில் இருந்தாலுமே கூட அவங்களுக்குன்னு பர்சனலாக ஒரு ஜாப் இருக்குது. அந்த ஜாப்க்காக அவங்க வெளியில் போகிறாங்க. அவங்களுடைய ஜாப் பார்த்தாங்கன்னா ஒரு நாள் வேலை கிடையாது. இது வந்து அவங்க லைஃப்பில் வந்து பாதினால் வெளியில் இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் வந்து இந்த மாதிரி மொபிடெக் ஆட்டோமேட்டிக் போட்டாங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக அவங்களுக்கு நல்லா ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுடைய ஜாப்பையும் பார்த்துக்கிட்டு அவங்களுடைய நிலத்தையும் பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி மரம் வச்சுருக்கிறவங்களுக்கு பர்டிகுலராக நான் சொல்கிறேன், அவங்களுக்கு வந்து எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஐயோ நம்ம அங்கே விட்டுட்டு வந்திருக்கோம் அவ்வளோ செலவு பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கு என்ன ஆகுன்ற ஒரு எண்ணமே இல்லாமல் அவங்களுடைய கண் கூட அவங்களுடைய மொபைல்லே பார்த்துட்டு அவங்களுடைய டைமுக்கு தகுந்த மாதிரி பண்ணிவிட்டு நல்லா ஈஸியாக அவங்க செய்யலாம், எந்த வித பிரச்சனையும் இல்லை. ஒன்று. ரெண்டாவது, என் தோட்டத்தில் வந்து இது வந்து என்னை பற்றி நேரடியாக கேட்டாலும் நான் வந்து இதை பற்றி ஒரு டீட்டெயிலாக இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஏன்னா எங்களுக்கு வந்து இது நல்லாவே இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதை நான் போடலாம்
இதை நம்ம போட்டால் என்ன பண்ணலாம், இதுக்கு வந்து இந்த இந்த மாதிரியெல்லாம் போட்டால் என்னென்ன மாதிரியான பெனிஃபிட் இருக்குது, டவுட் இருந்ததுனாக்க தாராளமாக எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பேசலாம். அதுக்கு நாங்கள் வந்து அதனுடைய சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம்.